வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து விநாயகர் சதுர்த்தி போயிருக்கு இருந்தாலும் ஒரு வீடு கிரக பிரவேசம் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது முதல்ல வர்றது விநாயகராக தான் இருக்கும் அந்த வகையில இப்போ விநாயகர் கலெக்ஷன் நிறையவே நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்கு அது மாதிரி அடுத்து வரக்கூடிய நவராத்திரிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் மூணுமே வந்து ஒரே மாதிரி ஒரே சைஸ்ல வாங்கணும் ஒரே மாதிரி பீடத்துல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க அப்படி தேடி தேடி வாங்குறவங்களுக்கு இப்போ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கு நீங்க விளக்கு கடைக்கு வந்தாலும் சரி அல்லது இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்க அப்படின்னா மொத்த கலெக்ஷனுமே பார்க்கலாம் இது கொஞ்சம் பெரிய வீடியோவா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்க அத்தனை விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியை இங்க வந்து பார்க்கலாம் நிறையவே கலெக்ஷன்ஸ் வித்தியாசம் வித்தியாசமா அவ்வளோ அழகா வந்திருக்கு இது மட்டும் இல்லை நம்ம விளக்கு கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான் காட்டுறோம் அதுக்கு மேலேயும் நிறையவே இருக்குது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிறது என்ன சைஸில் விரும்புனீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும் நம்ம விளக்கு கடைக்கு வந்தீங்கன்னா வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் இப்போ பார்க்க இருக்கிறது எல்லாமே லக்ஷ்மியும் விநாயகரும் ஒரே மாதிரி ஒரே பீடத்தில் ஒரே சைஸில் இருக்கக்கூடியதுதான் தான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா கூட இப்படி பேர் பாரா இருக்கிறது என்னவோ எனக்கு என்னவோ இந்த தடவை நிறைய இருக்கு அப்படின்னு தோணுது நவராத்திரிக்கு நல்லாவே பிளான் பண்ணி நிறையவே வர வச்சிருக்கோம் ஸோ வர்றவங்களுக்கு பார்த்து எடுக்கவுமே வசதியா இருக்கும் கரெக்டா ஒரு ரெண்டு இன்ச்சு தான் ஆனா அவ்வளோ அழுத்தம் திருத்தமா அவ்ளோ அழகா பண்ணிருக்காங்க லக்ஷ்மி விநாயகர் அது மாதிரி இந்த விநாயகர் லக்ஷ்மி பாத்தீங்கன்னா அழகா தாமரைல உட்காந்து இருக்கிற மாதிரி தாமரைல கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தா தான் ஸ்டார்டே ஆகும் இது ரெண்டு இன்ச்சுல எல்லாம் வந்திருக்கு இப்போ அதுவும் அவ்வளோ நீட்டாக அழகாகவும் இருக்குது பாருங்கள் ஒர்க் அவ்வளோ நீட்டாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி மூணு பேரும் ஒரே மாதிரி பீடத்தில் அழகாக தாமரை பீடத்தில் லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி உட்காந்துருக்கிற மாதிரி மூணு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் சைஸுமே ரொம்ப சின்ன சைஸு தான் ஸோ நம்ம மொத்தமாக செட்டாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம் ஒரு செட்டாக ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி செட்டு கிஃப்ட் பண்ண முடியும் தாமரை பீடத்துல தாமரைக்கு உள்ள விநாயகரும் லக்ஷ்மியும் உட்காந்துருக்குற மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு அந்த தாமரையே அவ்வளோ அழகா இருக்கு அதுக்குள்ள லக்ஷ்மி உட்காந்துருக்குற மாதிரி விநாயகர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இதுவுமே மூணு இன்ச்சு உயரம்தான் இப்போ நம்ம பார்க்கறதும் மூணு இன்ச்சு லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி தான் ரொம்ப அழகாகவும் அந்த பீடம் எல்லாமே எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சதில்லைன்ற மாதிரி அந்த அளவுக்கு அழகழகாக வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குறது ஒரு நாலு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அதுலேயே இன்னுமே அழகாக வந்திருக்கக்கூடிய காமாட்சி காமாட்சி இந்த சைஸில் கிடைக்குமான்னு நிறையா பேர் இருந்தாங்க அவ்வளோ அழகாக நாலு இன்ச்சு உயரத்தில் பார்த்த உடனே எடுத்து கொஞ்சலாம் போல் இருக்கு அவ்வளோ அழகு இந்த மூணு நாலு விக்கிரகமுமே அவ்வளோ அழகு நம்ம ஏழு இன்ச்சு பத்து இன்ச்சுலலாம் வந்துட்டு இருந்தா அதே மாடல் அவ்வளோ அழகாக குட்டியாக நாலு இன்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக நாலு இன்ச்சு உயரத்தில் வந்திருக்கிற காமாட்சி அம்மன் இந்த நவராத்திரிக்கு அவ்வளோ அழகாக நம்ம அம்மாவை வந்து வீட்டுக்கு வர வைக்கலாம் இந்த சைஸில் இவ்வளோ நேர்த்தியாக பித்தளையில் வந்திருக்கிறது இதுதான் முதல் முறை அம்பாள் அவ்வளோ அழகாக அர்த்த பத்மாசனத்தில் உட்காந்து கையில் கரும்போட கிளியோட பாசம் அங்குசம் வச்சு உட்காந்துருக்கிற அந்த காஞ்சி காமாட்சியோட கோலம் அவ்வளோ அழகாக இருக்கு ரெண்டரை இன்ச்சு உயரத்தில் தாமிர பீடத்தில் லக்ஷ்மியும் விநாயகரும் ரொம்ப அழகாகவும் அந்த தாமரை பீடம் இதில் நல்லா விரிஞ்சு வந்து அதுக்குள்ளே விநாயகரோ லக்ஷ்மியும் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பெரிய உயரத்தில் வேணும் ஒரு அஞ்சு ஆறு இன்ச்சோ உயரத்தில் வேணும் விநாயகர் லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே நல்லா இதுவுமே தாமரை பீடம் தாமர பீடத்துக்குன்னே தனியே ஒரு பதிவே போடலாம் போல இருக்கு அவ்வளோ அழகழகாக இப்போ தாமரை பீடத்தில் வந்திருக்கு இந்த லக்ஷ்மி முன்னாடி ஒரு நிறை கலசம் அது மாதிரி லக்ஷ்மியான வா லக்ஷ்மியோட வாகனமான ஆந்தையுமே கூட இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே விசேஷம் ரொம்ப நல்லாவும் இருக்குது அது மாதிரி இந்த விநாயகர் முன்னாடி மூஞ்சூர் உட்காந்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான தாமரை பீடத்தில் உட்காந்துருக்குற மாதிரி ஒரே மாதிரி விநாயகர் சாரி ஒரே மாதிரி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் ஒரே பீடத்துல ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் சரஸ்வதி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ நிறையவே வந்திருக்கு நவராத்திரிக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா கடைசி நிமிஷத்துல வந்தால் கலெக்ஷன்ஸ் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது ஸோ இப்பவே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மனமேலே உட்காந்துருக்கக்கூடிய விநாயகர் இதுல வந்து ரெண்டு இன்ச்சு உயரத்துலேருந்து இருந்து நமக்கு ஒன்னே முக்கால் அடி வரைக்கும் கூட விநாயகர் அவைலபிள் இருக்கார் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி விநாயகர் சதுர்த்திக்கு வந்துச்சு இப்போ அப்படியே வந்து எல்லாருமே வந்தாலே வந்து விநாயகர் வாங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து விநாயகர் கலெக்ஷன்ஸ் வந்து விளக்கடையில் அவ்வளோ இருக்குது நீங்கள் வந்து பார்த்திங்கனாலும் சரி வெப்சைட்டில் புக் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்குமே இது வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியுமான்னு குட்டி சைஸில் தளப்பா கட்டின விநாயகர் ரொம்ப அழகாக தலப்பாலாம் கட்டி இருக்கக்கூடிய விநாயகர் ஒரு மூணு இன்ச்சு உயரத்தில் அது மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்குறது மனமேல இருக்கக்கூடிய விநாயகர் குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது இந்த மாதிரி விநாயகர் விநாயகர் அழகா உட்காந்துருப்பாரு அவர் முன்னாடி ஒரு லட்டு ஒரு தட்டில் வந்து நிறைய லட்டும் முன்னாடி மூஞ்சூரும் உட்காந்துருக்குற மாதிரி இதுலயுமே அவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு பத் இருபது இன்ச்சு வரைக்கும் கூட இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது இந்த விநாயகர் தான் ரொம்ப அழகா ஒரு அடி உயரத்துல அதாவது டுவெல் இன்ச் ஹைட்ல லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி ரொம்ப டிஃப்ரெண்டான போர்ஸர் நல்லா ஹைட்டான ஒரு பீடத்துல எல்லோரும் உட்காந்து ஒரு கால் தொங்க விட்டு உட்காந்துருக்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலெக்ஷனே வந்து வந்தது அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரமாக மூவ் ஆகிடும் போன வருஷம் கொண்டு வந்துருந்தோம் திரும்ப இப்போ இந்த வருஷம் நவராத்திரிக்காகவே வர வச்சிருக்கிறோம் இந்த விநாயகர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பார் ஒரு சைடாக திரும்பி பார்த்துட்டு உட்காந்துருப்பார் அது மாதிரி ச லக்ஷ்மி வந்து வலது காலை மடக்கி இடது கால் தொங்க விட்டு உட்காந்துருப்பாங்க கையில் தாமரையோடு அது மாதிரி சரஸ்வதியும் கையில் வீணையோட வலது கால தொங்க விட்டு இடது கால் மடக்கி உட்காந்துருப்பாங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் பன்னெண்டு இன்ச்சு இதோட உயரம் தாமரை பீடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதியை தான் இப்ப பாக்கிறோம் இவங்களுமே பன்னெண்டு இன்ச்சு உயரம் ஒரே மாதிரியே அழகா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு உயரத்துல ஒரே பீடத்துல இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய லக்ஷ்மி விநாயகர் சரஸ்வதி தான் இப்ப நம்ம பாக்குறோம் இந்த லக்ஷ்மி விநாயகர் எப்போதுமே வந்து நம்ம விளக்கடையில் ஃபேமஸ் லக்ஷ்மி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சைஸ் வந்து இந்த லக்ஷ்மியை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஒரு ஏழு இன்ச்சு உயரத்துக்குள்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மோஸ்ட்லி இந்த லக்ஷ்மியை தான் எடுக்கிறாங்க சரஸ்வதியுமே அப்படி தான் கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் ரொம்ப குட்டி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செட்டு வந்து எடுத்துக்கலாம் இதோட உயரம் வந்து ஏழு ஏழு இன்ச்சு விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி தாமரை பீடத்தில் ஒரு அடி உயரத்தில் கரெக்டாக டுவெல் இன்ச்சு இது ஒருங்களோட உயரம் இந்த லக்ஷ்மி வந்து ரொம்பவே ஃபேமஸ் நம்மளோட ரீட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பேர் ஆசையாக இப்போ வாங்கிட்டு இருக்கக்கூடிய லக்ஷ்மி அதே பீடத்தில் விநாயகர் சரஸ்வதி மூணு பேர் அவ்வளோ ஒரு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த மூணு பேரையும் அப்படி ஒரு அழகு பன்னெண்டு இன்ச்சு உயரம் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட் போயிட்டு நீங்கள் விநாயகர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா விநாயகர்னு சர்ச் கொடுங்க அத்தனை கலெக்ஷனுமே உங்களுக்கு காட்டும் அதை மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி உங்களுக்கு என்ன ஐடல் வேணுமோ அல்லது என்ன தேடுறீங்களோ அதை நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மொத்த கலெக்ஷனையும் ஒரே வியூவில் நீங்கள் பார்க்க முடியும் நிறையவே கலெக்ஷன் இருக்குது நாங்கள் கடைக்கு வர்றவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுல ஒரு பத்து பர்சன்ட் கூட காட்டலை அந்த அளவுக்கு நம்ம கடையில் கலெக்ஷன்ஸுமே இருக்குது நேரில் வந்தீங்கன்னா அவ்வளோவுமே பார்க்கலாம் இருந்தாலும் நாமளும் நம்மளுடைய கஸ்டமர் வெளியூரில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கும் நம்ம எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ அப்புறம் ஃபோட்டோ எடுத்து போடுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வெப்சைட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படி எல்லாம் பார்க்க தெரியாதுன்றவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே இருக்கிறத உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவாங்க எங்களுடைய ஒர்க்கிங் அவர்ஸ் காலையில் பத்து இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்